அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி 6.4 இந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு செம் பார்க்க போகிறோம். ஸோ புக்கில் போய் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து எப்பயும் போல் ஆன்சர் பார்க்கலாம். வாங்க, இந்த இருக்கு ஃபஸ்ட்டு சம் பயிற்சி 6.4 பார்த்தீங்கன்னா, 4i + 3j - 7k என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி. ஸோ நிலை வெக்டர்னு கொடுத்தனால இதுதான் நம்மளுக்கு ஏ வெக்டர்னு எடுத்துக்க போகிறோம். என்ற புள்ளி வழி செல்லும் 2i - 6j + 7k என்ற வெக்டருக்கு இணையானது. இது இன்னொரு வெக்டராக கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் நிலை வெக்டர். ஸோ இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், அவ்வளோதான். இது இந்த நேர்கோட்டின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டீசியன் சமன்பாடு ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளாக ஏவையும் பிஏயும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கார்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் ஒன்றே ஒன்று கேட்கலாம், என்னது அப்படின்னா துணை அலகு சமன்பாடு. துணை அலகு வெக்டர் சமன்பாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாவது ஒன்றை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆர் வெக்டார் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் என்னது, இந்த இருக்கு 4i - 3j - 7k. ஸோ இந்த இன்ட்டு பி வெக்டாருக்கு பதிலாக 2i - 6j - 7k இஸ் ஈக்குவல் டு 0. இவ்வளோ தான். இதை அப்படியே எழுதுனா இது தான் ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ கார்டீசியன் சமன்பாடு அப்புடின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x - a1/b1 இஸ் ஈக்குவல் டு y - a2/b2 இஸ் ஈக்குவல் டு z - a3/b3. இதுதான் ஈக்குவேஷன். அதாவது இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் ஏனால் இது a1 a2 a3, இது b இருக்கனால b1 b2 b3 இப்படி வச்சுக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்களேன், x அப்படியே போட்டலாம். மைனஸ் a1க்கு பதிலாக 4 இருக்குது, ஸோ b1க்கு பதிலாக 2 இருக்குது, ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு ஒய் போட போகிறோம். மைனஸ் a2க்கு பதிலாக என்ன இருக்குது, 3 இருக்குது, ஸோ 3/b2க்கு பதிலாக -6, ஸோ -6 இஸ் ஈக்குவல் டு இஜட். மைனஸ் a3க்கு பதிலாக -7 இருக்குது, ஸோ -(-+7)ன்னு மாற்றிக்கிறோம், ஸோ b3க்கு பதிலாக 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு கார்டீசியன் ஈக்குவேஷனுக்குரிய ஆன்சர். ஸோ மூணு துணை அலகு வெக்டர்னால் அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் என்னது, இந்த தான் இருக்குது. ஸோ இப்போது ஏ வெக்டார் இங்கே தான் இருக்குது, ஸோ அதை எழுதிக்கலாம். 4i - 3j - 7j + tb வெக்டார் என்னது, இந்த எழுதியிருக்கோம். ஸோ 2i - 6j + 7k. இவ்வளோ தான் துணை அலகு வெக்டர் சமன்பாடு. ஸோ இது கேட்கல, கேட்டால் இப்படி எழுதிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஆன்சருமே கரெக்டானு நம்ம புக் பேக்கில் செக் பண்ணலாம். வாங்க, இந்த கொடுத்துருக்காங்க பயிற்சி 6.4 ஃபஸ்ட்டு சம் நம்ம செஞ்ச ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ எதுவும் செக் பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.